ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பயோமெடிக்கல் அப்படிங்கிற நிறுவனத்தில் என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் அவைலபிள் இருக்குது, அதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்க பார்த்தா பார்க்க இருக்கிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணினா உடனுக்குடன் அப்படின்ட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதை அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பயோமெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படிங்க, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று இதில் என்னென்ன வேகன்சி பற்றின டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜருக்கான வேகன்சி, ஒரு வேகன்சி 70,000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. எம்எஸ்சி வந்து முடிச்சிருக்கணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜாபோட நேச்சர் பற்றின டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கான வேகன்சி 2 வேகன்சி, 31,000 ரூபாய் சம்பளம். பிஎஸ்சி எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ் இது ரிலேட்டடாக, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலைட் சயின்ஸ் இது ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் இதற்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கேயுமே டிசேபிளில் கொடுத்துருக்காங்க. டேட்டா அனலிஸ்ட்டுக்கு 1 வேகன்சி, 31,000 ரூபாய் சம்பளம். பிடெக் எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலைட் சயின்ஸ் இது ரிலேட்டடாக முடிச்சுதான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீல்ட் டேட்டா கலெக்டருக்கு 1 வேகன்சி, 18,000 ரூபாய் சம்பளம். பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேப் டெக்னீஷியனுக்கு 1 வேகன்சி, 18,000 ரூபாய் சம்பளம். டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இன் கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரி வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷனுக்கான கடைசி தேதி மே 11 வரைக்கும் வந்து கடைசி தேதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க் வழியாக தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே இந்த சைட் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் இன் மல்டிபிள் பொசிஷன் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க். இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1 வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும், அதில் வந்து நம்ம லாகின் பண்ணிவிட்டு திருப்பி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து சேவ் பண்ணி ப்ரிவியூ பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணும். இதற்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது, எந்த விதமான எக்ஸாமினேஷனும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூஸர் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியாக தான் நம்ம வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, குவாலிஃபைடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, குவாலிஃபைடாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.